வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ போல்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு டிடபிள்யூஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, போல்ட் ஜெட் ஃபால்ட்டி அல்ட்ரா. இந்த டிடபிள்யூஸோட அன்பாக்சிங் அண்ட் குயிக்கான ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லான்ச் ப்ரைஸாக 1999 ரூபாய்க்கு அமேசான் ஃப்ளிப்கார்ட் போல்ட் ஆடியோ வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா இந்த டிடபிள்யூஸ் வந்து சேல் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த ரேட்டுக்கு இது ஒர்த்தா அண்ட் இல்லையா அண்ட் என்ன மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் இதில் கொடுத்துருக்காங்கன்ற ஃபுல் டீட்டெயிலுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Z40 சீரிஸ் வந்து லான்ச் பண்ணதுலேருந்து அரௌண்ட் 1 மில்லியனுக்கு மேலே சேல்ஸ் நடந்திருக்கிறதா அவங்க சார் வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த இயர்பட்ஸை பாஸ்ட் 2 டேஸ் தான் நான் வந்து யூஸ் பண்ணேன். ஸோ யூஸ் பண்ண வரைக்கும் எப்படின்றது ஃபுல்லாகவே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இதோட அன்பாக்சிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். கைஸ் பாக்ஸோட ஃப்ரண்ட் சைடில் போல்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, Z40 அல்ட்ரான்றதை போட்டிருக்காங்க. ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணே பார்த்தீங்கன்னா ஏஎன்சி எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது ஒரு கார்டும் யூசர் மேனுவலுமே கொடுத்துருந்தாங்க. ஸோ இது ரெண்டும் இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டைப் சி சார்ஜிங் கேபிள் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அடுத்தது எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸுமே கொடுத்துருக்காங்க. நம்மளோட Z40 அல்ட்ரா வந்து கொடுத்துருக்காங்க. மேலே கிளாஸ் ஃபினிஷும் கீழே வந்து மேட் ஃபினிஷ்லையும் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா ப்ரீமியமாக இருக்குது. ஸோ இதை பற்றி டீடைல்ஸ் அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. போல்ட் Z40 வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு மைல் ஸ்டோன் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கு. அரௌண்ட் 1 மில்லியன் மேலே சேல் வந்து நடந்திருக்கிறதுன்றது அவங்க சார்பிலிருந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம Z40 அல்ட்ராவோட கீ ஃபீச்சர்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஸோ கைஸ் ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் வந்து சூப்பரான ஃபீச்சர், எஸ் ஏஎன்சி தான். அப் டு 32 டிபிக்கான ஏஎன்சி சப்போர்ட் வந்து இந்த இயர்பட்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஏதாவது ஒரு டிராஃபிக் ஜாமில் இருக்கீங்க, இல்லை ஏதாவது ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் இல்லை சவுண்ட் எஃபெக்டாக அதிகமாக இருக்க இடத்துல நீங்கள் இருக்கீங்க, உங்களுக்கு உடனே இந்த ஏஎன்சி எனேபிள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ரைட்ஸ் இயர்பட்ஸை 2 செகண்ட்ஸ் கொஞ்சம் நேரம் ஹோல்டு பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு வந்து ஏஎன்சி வந்து எனேபிள் ஆகிடும். ஸோ பார்த்தீங்கன்னா இது மூலிமா என்ன யூஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து ஆக்டிவ் ஆகுது. ஸோ இது பேக்ரவுண்ட் நாய்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் பண்ணிவிடும். ஸோ கிளியரான ஒரு சவுண்ட் எஃபெக்ட்டும் நீங்கள் கிளியரான ஒரு கால் குவாலிட்டி நீங்கள் இது மூலிமா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஏஎன்சி வந்து சூப்பரான ஃபீச்சர் இந்த இயர்பட்ஸில் கொடுத்தது. ஸோ கைஸ் பேட்டரின் வரையில் இது வந்து ஒன் டைம் நீங்கள் சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா, ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா 100 ஹவர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு பிளேபேக் டைம் அப்படின்னு கிடைக்கிறதா அவங்க சைட்லேருந்து கிளைம் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாத நீங்கள் அந்த டைப் சி போட்டு யூஸ் பண்ணி நீங்கள் கேபிள் யூஸ் பண்ணுறது மூலிமா பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆகும். 10 மினிட்ஸ் நீங்கள் சார்ஜ் பண்ணிங்கன்னா 100 மினிட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து பிளேபேக் டைமாக கிடைக்கும் அப்படின்றதா அவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. இந்த Z40 அல்ட்ரா அண்ட் உள்ளார இருக்க இயர்பட்ஸ் ஆகட்டும் அதோட டிசைன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் லுக்கில் இருந்தது. நல்ல கிளாஸியான ஃபினிஷ் ப்ளஸ் மெட்டல் ஃபினிஷுமே கொடுத்துருக்காங்க. இது வந்து மொத்தம் 3 விதமான கலர்ஸ் வந்து வருது, ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்கு, ஸோ கிளாஸ் ஃபினிஷில் இருக்குது. ஸோ பெய்ஜ் அப்படின்றதுல ரப்பர் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. மெட்டாலிக் அப்படின்ற கலர் வந்து ப்ரஷ்டு மெட்டல் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே ப்ரீமியமான ஒரு குவாலிட்டி அண்ட் ப்ரீமியமான ஒரு டிசைன்னே சொல்லலாம். ஸோ இந்த 3 கலருமே இந்த Z40 அல்ட்ராவில் வருது. உங்களுக்கு தேவையான கலரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஃபோனிக் கோர் டைனாமிக்ஸ் இந்த ஃபியூச்சருமே இதில் வந்து இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ இது மூலமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்ட்வேர் ஆடியோ வந்து ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு சவுண்ட் குவாலிட்டி எல்லாமே சூப்பராக இருக்கும், பேஸ் எஃபெக்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ப்ரிசம் வாய்ஸ் பிஎல்சின்ற ஒரு ஃபியூச்சருமே இதில் இருக்குது. இது மூலமா பார்த்தீங்கன்னா நீங்கள் மற்றவங்க கூட கால் பேசிட்டு இருக்கும்போது எந்த ஒரு லேகுமே இல்லாத கிளியராக வந்து பேசிக்கலான்ற மாதிரி அவங்க சார் வந்து சொல்கிறாங்க. Z40 அல்ட்ராவில் பார்த்தீங்கன்னா டூயல் ஸ்ட்ரீமிங் ஆப்ஷனுமே இருக்குது. இது மூலமா பார்த்தீங்கன்னா நீங்கள் மொபைல்லையும் கனெக்ட் பண்ணிக்கலாம், அட் த சேம் டைம் உங்களோட அதர் டிவைஸ் தானே லேப்டாப் அண்ட் வேறு ஏதாவது டிவைஸ் இருந்தால் அதுலேயுமே ஈஸியாக கனெக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். இது மூலமாக ஒரே ஒரு டைமில் இதை மட்டும் கனெக்ட் பண்ணி தான் யூஸ் பண்ண முடியுன்ற ஆப்ஷன் வந்து கிடையாது. ஸோ டூயல் கனெக்டிவிட்டி இருந்தது சூப்பரான ஒரு ஃபீச்சர்னே சொல்லலாம். இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா 3 விதமான ஈக்குவலைசர் மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் இந்த Z40 அல்ட்ராவை மொபைல் கூட பேர் பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு இயர்பட்ஸை 4 டைம் நீங்கள் வந்து டேப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவலைசர் மோடு வந்து எனேபிள் ஆகுது. ஸோ என்னென்ன ஈக்குவலைசர் மோட் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக ஹைஃபை, ராக், பேஸ் பூஸ்ட், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸை கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகணுன்னே சொல்லலாம். ஸோ ரைட் சைடு இயர்பட்ஸை 4 டைம்ஸ் நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவலைசர் மோடுக்காக கன்வெர்ட் ஆகும். ஸோ இது மூலமாக உங்களோட மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸை கொஞ்சம் அடுத்த லெவலில் காட்டலாம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதை யூஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த இது ஃபீல் வந்து புரியும். ஸோ ஈக்குவலைசர் மோட் கொடுத்துருக்குறது இன்னுமே ஒரு நல்ல அட்வான்டேஜ்னே சொல்லலாம். இப்போ அதெல்லாம் இருக்கட்டும், இந்த இயர்பட்ஸோட சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னா நான் ரீசெண்டாக சாங்ஸ் கேட்ட வரைக்கும் வேறு லெவலில் இருந்துனே சொல்லலாம். பூம் எக்ஸ் டெக்னாலஜி வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாத 10 mm டிரைவருமே இதில் வந்து கொடுத்துருக்கதால சவுண்ட் எஃபெக்ட் ஆகட்டும் பேஸோட எஃபெக்ட் ஆகட்டும் எல்லாமே சூப்பராகவே இருந்ததுன்னே சொல்லலாம். Z40 அல்ட்ராவில் பார்த்தீங்கன்னா கேமிங் மோட்னு தனியாகவே கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஸோ லெஃப்ட் சைடு இயர்பட்ஸை 4 டேப்ஸ் நீங்கள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த கேமிங் மோட் வந்து எனேபிள் ஆகுது. ஸோ அகைன் 4 டேப்ஸ் நீங்கள் பண்ணும்போது நார்மலாக மியூசிக் மோடுக்கு கன்வெர்ட் ஆகுது. ஸோ 45 மீட்டர் பர் செகண்ட் லோ லேட்டன்சி சவுண்டை சூப்பராகவே கேட்டுக்கலாம். இது மூலிமா பார்த்தீங்கன்னா கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். Z40 அல்ட்ராவில் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் 5.3 சப்போர்ட் இருக்குது. இது மூலிமா பார்த்தீங்கன்னா உங்களோட
டிவைஸஸை ஈஸியாகவே ரிப்பேர் பண்ணிக்கலாம். IPX5க்கான ரேட்டிங்குமே கொடுத்துருக்காங்க. ஸ்வெட் அண்ட் வாட்டர் ப்ரொடக்ஷனுமே இந்த இதில் வந்து இந்த இயர்பட்ஸில் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லை, வாய்ஸ் அசிஸ்டன்ட் சப்போர்ட்டுமே இருக்குது. உங்களோட கூகுள் வாய்ஸ் அசிஸ்டன்ட் யூஸ் பண்ணியும் கூட உங்களோட கமெண்ட்ஸை யூஸ் பண்ணி உங்களோட இதை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம டச் கண்ட்ரோல்ஸ் பார்க்கலாம். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். இந்த இயர்பட்ஸில் இருக்க லெஃப்ட் சைட் அண்ட் ரைட் சைடு இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு டைம் நீங்கள் டேப் பண்ணும்போது நிறைய விதமான ஃபீச்சர்ஸ் வந்து எனேபிள் ஆகும். ஸோ ஒன் பை ஒன் அது என்னென்னன்றதை டீட்டெயிலாகவே பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லெஃப்ட் சைடு ஆர் ரைட் சைடு இயர்பட்ஸை சிங்கிள் டேப் நீங்கள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ப்ளே அண்ட் பாஸ் வந்து பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் சாங்ஸ் கேட்குறீங்க அந்த டைமில், ஓகேங்களா? நீங்கள் நெக்ஸ்ட் சாங்க்கு நீங்கள் மூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரைட் சைட் இயர்பட்ஸை டபுள் டேப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் சாங் வந்து மூவ் ஆகுது. ப்ரீவியஸ் சாங் நான் போகணும், ப்ரீவியஸ் ட்ராக் நீங்கள் வந்து கேட்கணும்னு நினச்சிங்கன்னா லெஃப்ட் சைடு இயர்பட்ஸை டபுள் டேப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ட்ராக் வந்து மாறும். இல்லை ப்ரோ எனக்கு வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ட்ரிபிள் டேப் நீங்கள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதே ட்ரிபிள் டேப் வந்து லெஃப்ட் சைடில் பண்ணும்போது வால்யூம் வந்து டிக்ரீஸ் ஆகுது. இல்லை எனக்கு வாய்ஸ் அசிஸ்டன்ட் வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லெஃப்ட் சைடு இயர்பட்ஸில் இருக்க அந்த பட்டனை வந்து டூ டைம் நீங்கள் வந்து பேக் சைடில் டச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வாய்ஸ் அசிஸ்டன்ட் வந்து எனேபிள் ஆகும். ஸோ ஆன்சர் கால் வருது, அந்த டைமில் கால் அட்டன் பண்ணணும், டிஸ்கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு டைம் நீங்கள் டேப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கால் வந்து ஜஸ்ட் வந்து அட்டன் ஆகுது. கால் ரிஜெக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டபுள் டேப் பண்ணும்போது கால் வந்து ரிஜெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கேமிங் மூடு அண்ட் மியூசிக் மூடு ரெண்டு மூடு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு இயர்பட்ஸை ஸோ ஃபோர் டைம் நீங்கள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கேமிங் மூடு வந்து எனேபிள் ஆகும். அதே ஃபோர் டைம் நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது மியூசிக் மூடு கன்வெர்ட் ஆகிடும். அதே ஃபோர் டைம்ஸ் வந்து ரைட் சைடு இயர்பட்ஸ் நீங்கள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஈக்குவலைசர் மூடு வந்து எனேபிள் ஆகும். ஸோ சேம் அதே மாதிரி பண்ணும்போது நார்மல் மூடுக்கு வந்து வந்துடுது, ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு ஈக்குவலைசர் மூடுக்கும் மாறிக்கும். ஸோ இதெல்லாம் தான் இதில் இருக்க டச் கண்ட்ரோல்ஸ். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் இதெல்லாம் இந்த டச் கண்ட்ரோல்ஸ்னு வரையில். ஸோ என்னென்ன பட்டன்ஸ் நீங்கள் பண்ணும்போது எந்தெந்த ஃபீச்சர்ஸ் எனேபிள் ஆகுதுன்றதை ஃபுல்லாகவே நம்ம பார்த்தோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துருக்கீங்க. முக்கியமான கீ ஃபீச்சர்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் நான் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தேன். இதை பற்றின வேறு டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காத கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன இது வந்து புரியல, எந்த இது வந்து வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ண மறந்துடாதீங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கூடையும் வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் பை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பாட்டு பார்த்து பை பண்ணிக்கோங்க. ஸோ வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சி பேங்க்ஸ் வீடியோ. எஸ் கைஸ்.